ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 31வது மேட்ச். இந்த மேட்சில் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி மோதிக்கிட்டாங்க. இதில் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்ணுறாங்க ஆர்சிபி. டாஸை வின் பண்ணதுமே வந்து சின்ன கிரவுண்ட் அப்படின்மே நாங்கள் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறோம். டாஸை வின் பண்ணலாம் கரெக்டு, பேட்டிங் ஆட்டர் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஓப்பனர்ஸ் வழக்கம் போல தான் ஃபின்ச் அண்ட் படிகள். ஃபின்ச் 20 ரன்லையும் படிகள் 18 ரன்லையும் அவுட் ஆகிறாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஏமாற்றம் தந்ததுமே வந்து ஒன் டவுனாக வந்த விராட் கோலி. அவர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கி வந்து இந்த டீமில் விளையாண்டுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 ரன் அடிச்சிருக்காரு 39 பால். சரி ஓகே, எப்போதுமே வந்து 2 டவுன் வந்து ஏபிடி தானே வருவார். இன்றைக்கி யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர இறக்குனது மிகப்பெரிய தப்பு. எதுக்கு இறக்குனான்னு தெரியல. சரி ஓகே, இது ஒரு 15 ஓவர் 16 ஓவர் அப்படின்னு சரி அவர் இறக்கலாம். அப்போ கூட நீங்கள் இறக்குனா நாங்கள் தப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஏபிடி அப்படின்ற ஒரு சாலிடான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கப்போ நீங்கள் எப்படி இறக்குவீங்க அப்படின்றது தான் எல்லாத்தோட கொஸ்டின். ஸோ அதே போல தான் அவரும் ஏமாற்றம் கொடுத்துருக்காரு. 13 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க 14 பாலுக்கு. ஸோ இதுக்கப்புறமா ஏபிடி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே வர்றாரு. அவர் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அட போகடா, இவர் வரவே மாட்டாராட்டிருக்கு, இவர் எதுக்காக இன்ஜுரி ஆட்டிருக்கு, ஸோ உடம்பு முடியல, ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்க இடத்துல ஏபிடி வர்றாரு. நான் இருக்கேன், நானும் இருக்கேன், நானும் விளையாடுவேன் அப்படின்ட்டு லேட்டாக இறக்குட்டில. விராட் கோலி என்னை லேட்டாக இறக்குட்டில, நான் இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி 2 ரன் ஸ்கோர் பண்ணி இவரும் அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் கடைசியாக வந்து பாப்பம்பட்டி அணி பரிதாப நிலையில் உள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம கிறிஸ் மோரிஸ் அவர்கள் தான் வந்து 8 பாலுக்கு 25 ரன் போங்க, நானாவது அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக இந்த டீம் வந்து 171 ரன் ஸ்கோர் பண்ண இதுவும் ஒரு காரணம். ஸோ 172 ரன்கள் வந்து டார்கெட் வைக்கிறாங்க கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு. மேட்ச் பிச்சு வந்து சின்னதுங்க, இன்னும் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஏபிடியை முன்னாடி இறக்கிவிட்டுருக்கலாம். பவுலிங் சைடு வந்து அப்படின்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பேட்டிங்கில் ஓப்பனர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, ஆனால் பவுலர்ஸ் அதை விட ஆப்போசிட்டாக இருக்காங்க. அவங்க ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நாங்கள் வீக்காக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இன்னி கொஞ்சம் சொதப்பல் தான். சமி 2 விக்கெட் எடுத்தாருங்க. பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இருந்தாலும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா சமியில் 4 ஓவர் அதாவது 4 ஓவர் போட்டு 40+ ரன் கொடுத்துருந்தார் 2 விக்கெட்டு. ஸோ இவ்வளோ அதிகமான ரன்ஸ் போச்சு அப்படின்னா எப்படி கண்டெய்ன் பண்ண முடியும், அதனால நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான். முருகன் அஸ்வின் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பால் பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற கூட கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஓப்பன் பண்ணதில் வந்து ஏங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து அலற விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் லாஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நல்லா கண்டெய்ன் பண்ணி பவுலிங் போட்டிருக்காங்க, ஓப்பனர்ஸுமே வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்க பாருங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் கோமாயிருச்சு. ஸோ ஓப்பனர்ஸ் வளர்க்கும் போது அவங்களோட பங்கு சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால். மயங்க் அகர்வால் இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஜெட்டு வேகத்தில் போகிறாருங்க. 45 ரன் எடுத்துகிட்டு சஹால் ஓவரில் அவுட் ஆயிடுறாரு. அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஸோ ஏமாற்றம் மீன்ஸ் அவர் ஒரு 50 போட்டிருந்தார் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒன் டவுன் இறங்குறாரு. அதான் இந்த டோர்னமெண்ட்லேயே மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயிலை வந்து இறக்கிவிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து சின்ன பிச்சு அதனால் வந்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரே இறக்கி விட்டாங்க. அவரும் நல்லா தாங்க ப்ளே பண்ணார், இன்னைக்கு ஒரு 53 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனால் கடைசி ஓவரில் ரன் அவுட் ஆனார் பாருங்க, அதுதான் வந்து ட்விஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேஎல் ராகுல் வந்து 60 ரன் அடிக்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சரி ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் ஓவருக்கு 2 ரன் தான். சஹால் வந்து பவுலிங் பண்ணுறாரு, ஆர்சிபிலாம் ஆன் வாய்ப்பு வந்து பார்க்குறாரு, என்னடா சஹால் இருக்கிறீங்களே ஈஸியாக அடிச்சிடுவாங்களே அப்படின்ட்டு. இல்லை என்னாலையும் கண்டெய்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாரு. கடைசி ஒரு பாலுக்கு 1 ரன். இந்த மாதிரி வேற லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பர் ஓவரில் வருமா அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரன் வந்து இறங்குறாரு. அவர் ஒரு பாலுக்கு என்னடா 1 ரன், நான் 6 அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிச்சு கொடுத்துறாரு. ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணுறாங்க கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் பற்றி பேசணும் அப்படின்னா மோரிஸ் கொஞ்சம் கண்டெய்ன் பண்ணி போட்டிருக்காரு. மோரிஸ் அண்ட் சைனி நீங்கள் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர சஹால் விக்கெட்டே எடுத்திருந்தாலும் இவர் வந்து 30+ ரன் விட்டு கொடுத்துருக்காரு, அதாவது 35 ரன் கிட்ட விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய மைனஸ். இதுக்கப்புறம் சிராஜின்னு ஒருத்திருக்காரு பாருங்க, ஓகே பவுலர்ஸ் இல்லாத காரணத்தினால சிராஜ் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப வீக்காக இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்சிபி நீங்கள் நினச்சா வின் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி பேட்டிங் ஆர்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கிங்ஸ் இலவன் பஞ்சாப்பில். எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் ஓப்பனர்ஸ் மட்டும், ஆனால் இன்றைக்கி அவங்களோட சப்போர்ட்டாக கெயில் இருக்கார். பூரனை வந்து வழக்கமாக அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து இந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் நாங்கள் கம்மியாக இருந்தோம், பேட்டிங்கில் அடித்து சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த வாட்டி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிங்ஸ் இலவன் பஞ்சாப். இதை தொடர்ச்சியாக வச்சாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா அப்படியே பொடிய நடைய கட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்சில் நீங்களாம் பார்த்து என்ன என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சில உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுனா உங்களுக்கு முடிவு டடாபெட்டிக்.